السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய நிறைய ஒழுக்கங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் பின்பற்றினால் அல்லாஹுவினால் பொறிந்து கொள்ளப்பட்ட ஒரு நல்ல சமூகத்தவர்களாக நம்மால் மாற முடியும். இஸ்லாத்தில் பல துறைகளில் நமக்கு ஒழுக்கங்களை கற்றுத்தருகின்ற நேரத்தில், குறிப்பாக வீட்டு அமைப்புக்குள்ளே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. பொதுவாக நாங்கள் வெளி உலகத்தில் ஒழுக்கமிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். வீட்டுக்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது நம்முடைய அமைப்பு ஒரு விதமாகவும், வெளி உலகத்தில் நாம் வாழும் பொழுது வேறொரு விதமாகவும் நம்முடைய அமைப்பு காணப்படுகிறது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஏன் இருக்கிறோம்? ஒரு மூமினாக இருந்தால் அவனுடைய வெளிப்படையான வாழ்க்கையும் தெளிவானதாக இருக்க வேண்டும், அந்தரங்கமான வாழ்க்கையும் தெளிவானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் அதிகமான நேரத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே தான் செலவழிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான காலங்கள் வீட்டுக்குள்ளே தான் கழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த வீட்டு அமைப்புக்குள்ளே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதை வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. இதில் நாங்கள் பொடுபோக்காக இருந்துட்டோம் வேண்டாம், நம்முடைய வாழ்நாளில் அதிகமான காலங்கள் நாங்கள் பொடுபோக்கான ஒரு நிலையில் இருந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். அதனால் வீட்டு அமைப்புக்குள்ளே நாங்கள் எவ்வாறு ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறதா இருந்தால் சலாம் சொல்லிக்கோங்க, அந்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட அனுமதியை பெற்றுக்கோங்க என்றது இஸ்லாமிய ஒழுக்கமாக இருக்குது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும், நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாத வேறு வீடுகளுக்கு நுழைவதாக இருந்தால், எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைகிறதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, எங்களோட வீடு அல்லாத வேறு வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைகிறதா இருந்தால், அத்தா தானிசு வத்து சல்லிமு அலா அஹ்லியா, நீங்கள் அனுமதி பெற வேண்டும், அந்த குடும்பத்தாரின் மீது நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்று சொன்னால், நம்ம வீடு அல்லாத வீடாக இருந்தால் பெர்மிஷன் எடுத்து போக வேண்டிய ஒரு நிலை இருக்குது. நம்ம வீட்டுக்கு பெர்மிஷன் தேவையில்லை. நம்ம வீடு அல்லாத வீடாக இருந்தால் நாங்கள் முதல்ல சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும், வீட்டுக்குள்ளே வரவா என்று கேட்கணும். பொதுவாக இந்த பழக்கம் நம்ம சமூகத்தில் மிக குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தவன்ட வீடுன்னு சொன்னால் நமக்கு வந்து நம்முடைய வீடு போல், குறிப்பாக அண்டை வீட்டாராக இருந்தால் அனுமதியே கேட்க மாட்டான். சமையலறை வரைக்கும் செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். சமையலறைக்குள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய பானை பாத்திரங்களை திறந்து பார்த்து தேவையென்றால் அந்த காய்கறிகளோ அல்லது வேறொரு பொருளோ எதுவாக இருந்தாலும் உணவுப் பொருட்களை உண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. இது இஸ்லாமிய மார்க்கம், நமக்கு அனுமதிக்காது. அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் அனுமதி கேட்குறதா இருந்தால் ஆம்புலன்ஸ் இருந்தால் வாங்கன்றலாம் சொல்லக்கூடாது. ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது தவறான ஒரு செய்தியாக போயிருமா இல்லையா? உள்ளத்தில் சபலம் இருக்கக்கூடியவன் அல்லது நோய் இருக்கக்கூடியவனுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வீட்டில் யாராவது ஆம்புல இருக்கிறாங்களா, இப்படி கேட்குற பழக்கம் இருக்குது நம்ம சமூகத்தில். இது கேட்கவே கூடாது. அல்லாட கட்டளை என்ன, நீங்கள் வந்து அனுமதி கேட்கணும், வீட்டுக்குள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்கணும், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அல்லாஹ் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்கும் ஹைருல்லக்கும், இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது, லஅல்லஹும் தஸக்கரூன், நீங்கள் படிப்பினை பெறுவதற்கு இது நல்ல ஒரு வழிமுறையாக இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு முறை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு அரசாங்கத்தில் ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் ஒரு அலுவலில் இருக்கிறாரு.
அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். நல்ல ஒரு சிறந்த ஆட்சி செய்த ஒரு நபித்தோழர். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி வந்து நீடிக்குது. அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்தார். த 100 மைக்கேல் எச் ஆர்ட் எழுதின இந்த புத்தகத்தில் 40th இடத்தை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த ஆட்சி முறை வந்து அவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு, மிகப்பெரிய உலகத்தில் தாக்கம் உண்டு ஏற்படுது. உலகத்தில் 3/2 என்ற அளவுக்கு ஒரு பகுதி வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலகட்டத்தில் தான் கைப்பற்றப்படுது இஸ்லாமிய ஆணைக்குள்ள. அப்போ இந்த உமர் ரலியல்லாஹு அலுவலில் இருக்கிறாங்க. அவரை சந்திப்பதற்காக அபு மூசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து அனுமதி கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுமதி கொடுக்கல, அவங்க வேலையில் இருக்கிறாங்க. அவர் திரும்பி போயிடுறாரு. உமர் ரலியல்லாஹுக்கு விளங்குது அபு மூசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு குரல் என்று அவர் அறிஞ்சு கொள்கிறாரு. ஆனால் வேலையில் இருந்ததுனால உடனடியாக பதில் சொல்லலை. வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த அபு மூசா வந்து வந்ததாக சொன்னார். அவர் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் போயிட்டார். அவர் வந்து கேட்டார், உங்ககிட்ட பதில் வராதனால அவர் திரும்பி சென்று விட்டார் என்று சொல்லப்படுது. இப்போ இவருக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது. நம்ம ஒரு அலுவலில் தான் இருந்தோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாவா, அவ்வளோ அவசரமா, இவர் எப்படி போகலாம் என்று சொல்லி அவரை வந்து திருப்பி கொண்டு வாங்க, ஏன் இப்படி போனீங்கன்ட்டு கேட்கணும் என்று சொல்லி அவரை கூட்டிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், இஸ்தாதந்து சலாசன் ஃபலம் யூதல்லி ஃபரஜாத்து, நான் உங்ககிட்ட 3 அனுமதி தான் கேட்டேனே, நீங்கள் எனக்கு அனுமதி தரலையே, அதனால தானே நான் திரும்பி போனேன் அப்படி என்கிறார். இப்போ இந்த செய்தி வந்து ஒரு நபித்தோழருடைய செய்தி தான். நபித்தோழர் சொல்கிறாரு, நான் அனுமதி 3 கேட்டேன், 3 நான் அனுமதி கேட்டேன், நீங்கள் அனுமதி தந்தீங்களா, தரலை, பதில் வரலை, அதனால் நான் போயிட்டேன் அப்படி என்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அது என்னது 3 கேட்டு போகிறது, இது என்னன்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், அபு மூசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்கிறது, எனவே தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் என்றாங்க. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் வேணுமென்றாங்க. ஒரு நபித்தோழரே சொன்னாலும் ஆதாரம் வேணுமென்றாங்க. ஹதீஸ் துறையில் ஆரம்பத்தில் நிறைய சட்ட விதிகள் எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த சட்ட விதிகளை பார்த்தா நிறைய ஹதீஸ்களை நமக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாத சூழ்நிலைக்கு போயிடும். ஒரே செய்தியை 2 அறிவித்தா தான் ஏற்றுக்கொள்ள வேண்டாங்க. 2 சாட்சிகள் எல்லாத்துக்கும் ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதனால் ஒரு நபித்தோழரை அறிவித்தாலும் 2 சாட்சி வேணும் என்ற மாதிரி கேட்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆதாரம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுக்கு அபு மூசல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் அறிவித்தா போயிட்டு ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தானே. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு சாட்சி வேணுமென்றார். பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்றா இந்த உசூலை வந்து நீக்குறாங்க. எல்லா செய்திகளுக்கும் 2 சாட்சி தேட போன வேண்டாம், நிறைய செய்திகள் வந்து நமக்கு மிஸ் ஆகிரும் என்று இந்த விதியை வந்து இல்லாமாக்குறாங்க. ஏன் இல்லாமாக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் வேறு ஆதாரங்களை வைக்கிறாங்க. பிறை பார்ப்பதற்கு ஒரு சாட்சி நீங்கள் வச்சு வந்த செய்தியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்கன்ற செய்தியெல்லாம் ஆதாரம் காட்டி 2 சாட்சி தான் வேணுமென்றது தகவலுக்கு கிடையாது, ஒருத்தர் நம்பகமானவர் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு விதியை உருவாக்குறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் உமர் இல்லாண்ட காலத்தில் எது நடைமுறையில் இருக்குது, இந்த 2 சாட்சி என்ற முறை தான் நடைமுறையில் இருக்குது. அதனால் இன்னொரு சாட்சியை கொண்டு வர சொன்னால், அபு சைத் அல் குதுரி ரலியல்லாஹு அவங்கள வந்து அவர் சபைக்கு வர்றார். இப்படி சொன்னேன், இப்படி அனுமதி கேட்டேன், அவர் தரலை, ரிட்டர்ன் வந்துட்டேன், ரசூலுல்லாஹ் சென்னதாக சொன்னேன், ஆதாரம் கேட்குறாரு, சாட்சி கேட்குறாரு, என்ன பண்ணுறது? இது ரசூலுல்லாஹ்வுடைய அவையில் யாராவது இருக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது கேட்ட ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாங்க. இது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? அந்த சபையை ஞாபகப்படுத்தணும், சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்தணும். அவர் அதை ஞாபகப்படுத்திட்டு கேட்கும் பொழுது அபு சைத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆமாம், நான் இதுக்கு சாட்சியாக இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, 3 கேட்கணுமென்றாங்க என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் போய் அவர் சாட்சி பகர்கிறார். அதன் பிறகுதான் இந்த விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரசூலோட காலத்தில் பிஸ்னஸ் அதிதான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம், அதனால் நிறைய மார்க்க விஷயங்களுக்கு நமக்கு கை நழுவி போயிருக்குது என்று ஒரு சில வீடுகளில் மட்டும் கேமரா போட்டு டோர் லாக்கில் கேமரா வச்சுருப்பாங்க, அதுக்கு சலாம் சொன்னால் அங்கே உள்ளே கேட்கும். இது அல்லாத முறையாக இருந்தால் என்ன பண்ணலாம், பெல் அடிக்கிற முறையை வச்சுருக்கிறாங்க. தூரம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால பெல் அடிக்கிறன்ற பேரில் 10 பெல் அடிக்கலாமா, 50 பெல் அடிக்கலாமா, எரிச்சலை ஊட்டலாமா,
கூட்டக்கூடாது. பெர்மிஷன் என்றால் மூணு தடவை கேட்கணும், மூணு தடவை கேட்குறீங்க முடியலை திரும்பி வந்துடணும். சிலவங்க ஃபோன் பண்ணாலும் அப்படி தானே, பத்து தடவை கால் அடிப்பான், அட ஒரு தடவை ஒன்றுக்கு மூணு தடவை எடுத்து ஆன்சர் பண்ணாட்டி வீடு, நீ கால் பண்ணால் அவன் ஆன்சர் பண்ணணுன்றது சட்டமா? அது கட்டாயமா? அவன்கிட்ட மனிதண்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லையா? அவனுக்கு தேவைகள் இருக்குமா இல்லையா? கோல் என்ன ஆன்சர் பண்ண மாட்டீங்க என்று கேட்குறாங்க. அவன்கிட்ட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுங்க. அந்த மதிப்பை வச்சு தான் நீங்கள் மனிதர்களை அணுக வேண்டும். நீங்கள் பேசினா அடுத்தவன் ஆன்சர் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் விலக்கி கொடு வாங்கி கொண்ட அடிமைகளா? இதெல்லாம் சிந்திச்சு நாங்கள் நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு நமக்கு தேவை இருக்குதுண்டா? நாங்கள் தான் பொறுமையாக இருந்து என்ன செய்யணும், நபர்களை அணுக வேண்டுமே தவிர ஒருவர் நமக்கு பதிலளித்தே தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஒருவரை நாங்கள் உள்ளாக்கிறோம் என்று சொன்னால் தனி மனித சுதந்திரத்தை பறிக்கும் குற்றத்தில் அது வந்து சேர்ந்துவிடும். இவ்வளவு செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அனுமதி கேட்கணும், அனுமதி தந்தால் தான் வீட்டுக்கு போகணும். இன்னொரு செய்தி இதுல இருந்து விளங்குது என்ன, வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து பார்க்க விரும்பலன்னு வைங்களே, அப்ப வந்து இவர் என்ன வீட்டு வாசல் படி வர காட்டிலும் போயிட்டோம், ஆனா கொஞ்சமாவது என்ன ஏதென்று சொல்லி கேட்கல, எங்களுக்கு பேச வரல, இவரெல்லாம் மனுஷனா இப்படி எல்லாம் யோசிப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று தனி மனித சுதந்திரத்திற்கு தான் இஸ்லாம் முன்னுரிமை வழங்குகிறது. நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், நீங்க வீட்டு வாசப்படிக்கே வந்துட்டீங்க, வீட்டு வாசப்படிக்கு வந்து பெல் அடிக்கிறீங்க, சலாம் சொல்றீங்க, அனுமதி கேட்கறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது உங்களை சந்திப்பதற்கு முடியாது, பிறகு வாருங்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும், ரிட்டர்ன் போகணுமா இல்லையா? மனசுல சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாமா? சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் சட்டமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூட அதை சொல்றான், வைன் கீழலகும் இருஜிஉ, உங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று கூறப்பட்டால் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். இது கட்டளை, இது ஆர்டர். அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநாட்டுங்கன்றது எப்படி கட்டளையோ, ஜகாத்தை கொடுங்கன்றது எப்படி கட்டளையோ, நோம்பு பிடிங்கன்றது எப்படி கட்டளையோ, அது போன்ற ஒரு கட்டளை தான். அனுமதி வழங்காமல் திரும்பி சென்று விடுங்கள், இப்போ எனக்கு சந்திக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், இல்லை பார்த்து தான் ஆகணும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீர்கள் என்று அர்த்தம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சலாம் சொல்கிறீங்க, அந்த சலாம் சொல்கிற தேவை எப்போ ஏற்படும் என்று சொன்னால், அந்த வீட்டில் குடும்பத்தார் யாராவது இருந்தால் தான். நீங்கள் வேறு வீடுகள் யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையவும் முடியாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் உங்களுடைய பொருட்கள் அந்த வீட்டில் இருக்குது, அதை வைத்துக் கொள்வதற்கு அந்த வீட்டார் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அனுமதி கேட்டு அந்த சலாம் சொல்லி அனுமதி பெற்று போகணுமென்றது இல்லை. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், உங்களோட பொருட்களை வீட்டார் இல்லாத நேரத்தில், உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை வைப்பதற்கு அனுமதி தந்திருக்கக்கூடிய நேரத்தில், அதனுடைய சாவிகள் உங்களுடைய கைகளில் இருக்கின்ற நேரத்தில், அப்போ அந்த ஆளுகிட்ட சொல்லி தான் போயணும், உங்களுக்கு பொருள் வைக்க அனுமதி தந்தாங்களா இல்லையா? சாவி கையில் கொடுத்தாங்கன்றால் என்ன அர்த்தம், நாங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் என்று தான் அர்த்தம். இந்த நேரத்தில் பெர்மிஷன் வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக போய் உங்களோட பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். ஃபைலம் தஜூஃபியா அஹதன், அங்கே யாரையும் நீங்கள் காணாவிட்டால் ஃபலா ததுகுலுஹா, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையக்கூடாது. அத்தா யூதன் அலக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கும் வரைக்கும் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னால் திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் ததுகுலு புயூதன் கைர மஸ்கூனத்தின் ஃபீஹா, உங்களுடைய வீடல்லாத வேற வீட்டுக்கு போறீங்க, ஆனா ஃபீஹா மத்தா உள்ளக்கும், உங்களுடைய பொருட்கள் அங்கே இருக்கிறது. அந்த மாதிரி வீட்டுக்கு நீங்க நுழைவது, அவங்க இல்லாத நேரத்தில் போறது பிரச்சனை கிடையாதுன்னு எல்லாம் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு சட்டமாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது வீட்டுக்குள்ளேயே சிறுவர்கள் இருப்பார்கள், பருவ வயசை நெருங்கிய ஒரு வயசில் இருப்பாங்க. பொதுவாக இளம் சிறுசுகளுடைய மனசில் என்ன ஒரு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், ஆண் குழந்தைகள் தாயோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதும் பெண் குழந்தைகள் தந்தையுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு உண்மை. ஏன்டா ஆண் வந்து என்ன நினைப்பான்னு சொன்னால், என்னுடைய தாயை வந்து என்னுடைய தந்தை தான் நெருக்கமாக இருக்கிறாரு, என்ன எதிர்ப்பார் கவர்ச்சின்றது இருக்குது தானே, நான் தான் என்னுடைய தாய்க்கு நெருக்கமாக இருக்கணும், தந்தை நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆண் குழந்தை விரும்பும். ஒரு பெண் குழந்தையை பொறுத்தளவில் என்னுடைய தந்தைக்கு வந்து தாய் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, தாயை நெருங்க விட்டுறக்கூடாது, நான் தான் நெருங்க போகணும் என்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த எதிர்ப்பால் கவர்ச்சி தான். பால் உணர்வு ஏற்பட்டு அந்த பருவத்தோடு 5, 7, 12 வர காட்டிலும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. இந்த டைமில் தாயுடைய தந்தையுடைய உடல் ரீதியான அங்க அவயவங்களை கவனிப்பதற்கு, கூர்ந்து கவனிப்பதற்கு சிறு குழந்தைகள் முயற்சி செய்வார்கள். இது உளவியல் உள்ள ஒரு தத்துவம், உண்மை.
உடல் ரீதியான அவயவங்களை என்ன அவங்க அப்பதானே பாக்குறாங்க ஓண்டா அவங்களோட உடம்புழைக்கிற மாற்றங்கள் பார்ப்பாங்க என்ன ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குதுன்றதெல்லாம் கவனிக்கிற டைம் அது. இந்த நேரத்தில் அந்த உறுப்புகளை உடல் ரீதியான விசேட உறுப்புகளை கவனிப்பதற்குரிய அந்த பருவம் என்பதனால ஏதோ ஒரு விதத்தில் ஆடைகள் கலைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தாயோ தந்தையோ அதை கொஞ்சம் கள்ளத்தனமாக கூட பார்க்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. அது வந்து இந்த காம உணர்வு என்பது அல்ல, அந்த உடல் பாலியல் ரீதியான ஹோமோன்களுடைய அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால வர விளைவு. இந்த நேரத்தில் பெற்றோர்கள் குறிப்பாக தாயும் தந்தையும் தன்னுடைய ரகசியத்தை பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுறதா இருந்தாலும் குழந்தைகளுக்கு தென்படாத விதத்தில் அவர்கள் என்ன செய்யணும், இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவங்க ஆடைகளை களையும் பொழுது ஆடைகளை மாற்றும் பொழுது குழந்தை தானே, சின்னவன் தானே, மகன் தானே, மகள் தானே என்று நினைக்காமல் ரொம்ப கண்ணியமாக ஆடைகளை மாற்றுவதற்கும் களைவதற்கும் அல்லது ஆடைகளை குறைவாக அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க குழந்தைகள் ஒரு 5 வயசுலேருந்து 12 வயசு வர காட்டிலும் உள்ள இந்த பருவம் தான் இந்த நான் சொல்ற இந்த காலகட்டம். இந்த டைமுக்குள்ள அவங்களை வந்து படுக்கையில் தனி அறைகள் அவங்களுக்கு ஒதுக்குறது தான் ரொம்ப சிறந்தது. இஸ்லாமும் இதை வந்து நமக்கு வழிகாட்டுது. யா ஐயுவல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே, லியஸ்தீனக்கும் உள்ளதீன மலக்கத் ஐமானுக்கும் உங்களுடைய அடிமைகளும் வல்லதீன எவ்வளவுல் ஹொல்ம பருவ வயதை அடையாத சிறுவர்களாக இருந்தால் உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டும். சலாத்த மர்ராத்தின் மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்பதாக வஹீனத்தலூன சியாபக்கும் மினல் லஹிரா, பகல் நேரத்தில் ஊஷ்ணம் காரணமாக உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சற்று கலைந்திருக்கக்கூடிய நேரம், வமின் பாதி சலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பிறகு சலாசுன் அவுராத்தில் லக்கும், இது மூணும் அந்தரங்கமான நேரங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏண்டா சுபோக்கு முன்பதாக இரவு தூங்குற நேரம் தானே, இஷாக்கு பிறகும் தூங்குற நேரம், பகல்ல வந்து ரொம்ப வெக்கையா இருக்கும், பெண்கள் என்ன செய்வாங்க ஷால் எல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, ஆண்கள் கூட ரொம்ப ஷார்ட்ஸ்களோட எல்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய பருவ வயதை எட்டாத சிறு குழந்தைகள் உங்களுடைய அறைகளுக்கு வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டு தான் வரணும் என்று வச்சிருக்குது. வீட்டுக்குள்ளையும் எப்படி ஒரு ஒழுக்கம் என்று பாருங்க. இதை பெரும்பாலும் யாரு கடைப்பிடிக்கிறாங்கன்னா மேலே நாட்டில் தான் கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைய பாரு ஒதுக்கி போட்டு இந்த ரெண்டு கிழட்டு ஜோடு வந்து சந்தோஷமா உல்லாசத்தில் இருக்குதுன்றுவாங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, இஸ்லாம் சொல்ற ஒழுக்கம் இது. தாயும் தந்தைக்கும் ஒரு விரிசல் ஏற்படுதா இல்லையா, உல ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படுதா இல்லையா, ரெண்டு பேரும் தூரமாகிறாங்களா இல்லையா, அப்படி தூரமாகாம ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அதான் அவங்க ரெண்டு பேர்ட்ட வாழ்க்கைக்கு நல்லது, இல்லாட்டி விவாகரத்து அளவுக்கு போறதுக்கு காரணம் இடையில வந்து குழந்தைகள் சொருவிக்கொள்றது தான். அப்ப அந்த மாதிரி இல்லாம ஒன்றாக படுக்கக்கூடிய நிறையை தாயும் கணவன் மனைவி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தனி அறைகள் இருந்தால் அறைகளை ஒதுக்குங்கள், இல்லை என்றால் வீடு வசதி அந்த நிலைமையை பொறுத்து அவங்களுக்கு மறைவாக நீங்கள் படுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆடை முறைகளை நீங்கள் குறைவான அளவில் ஆடைகளை அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மறைவாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துதுங்க. இது வந்து நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை. சாதாரணமாக வீட்டில் பெண்கள் வந்து குளியர் அறையில் கூட பாத்ரூமில் கூட சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து குளிப்பாங்க, குழந்தைகளெல்லாம் பார்க்குற வண்ணமே குளிப்பாங்க. ரொம்ப நெரிசலான வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் இது கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்கிற ஒரு கட்டளைன்றதுனால நம்முடைய வீடு அமைப்புகளை இப்படி தான் நாங்கள் அமைச்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வழிமுறையில் இதை நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் வந்து அடுத்த ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து எப்படி நீங்கள் இருக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஒரு வீடை. முதல்ல ஒரு வீட்டுக்கு போகிறீங்க தானே, சலாம் கேட்குறதெல்லாம் ரெண்டாவது, அனுமதி கேட்குறது ரெண்டாவது, சலாம் சொல்கிறது ரெண்டாவது. முதல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி போய்ட்டு நிற்கணும் தானே, எப்படி நிற்கணும் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாம் வழிகாட்டுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தா பாப கௌமின், ஏதாவது ஒரு கோத்திரத்தினுடைய வீடு வாசல்களுக்கு செல்வதாக இருந்தால் யஸ் தக்பில் அல் பாப மின் தில்காய் வஜிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக நோக்காமல் ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னா வலாக்கின் மின் ருக்குனிஹில் ஐமனி அவில் ஐ சரி, ரசூலுல்லாஹ் வந்து வலது தூணுக்கு சாய்ந்தவாரோ இடது தூணுக்கு சாய்ந்தவாரோ, அதாவது இதுதான் கதவண்டு வைங்க ஒரு வீட்டுட நேரடியாக போய் இப்படி கவர்மெண்ட் நின்றக்கூடாது, இப்படி சைடில் தான் நிற்கணும், இப்படி சைடு காகிறணும், ஒன்று இடது சைடில் நின்றோனும் அல்லது இப்படி வலது, அதாவது உங்களோட பார்வை வீட்டுக்குள்ளே போகக்கூடாது.
என்றது இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது, வழிகாட்டுது. நேரடியாக போயிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் வலது சைடில் திரும்பி நில்லுங்க அல்லது இடது சைடில் திரும்பி நில்லுங்க என்று இஸ்லாம் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது நாங்கள் கடைப்பிடிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுண்ணத்தாக இருக்குது, கடைப்பிடிக்கிறதே இல்லை. வீட்டொன்றுக்கு போனாலும் இப்படி வீட்டுக்குள்ளே போவோம், அப்படி டிவியில் என்ன இருக்குது, மௌலவியோட வீட்டில் படம் பார்க்குறாங்களா அல்லது பாட்டு கேட்குறாங்களா, பெண்கள் யார் யார் இருக்கிறாங்க, குமரு பிள்ளையில் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இது தேவை அவனுக்கு. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஒழுக்கத்தை பேணணும், பார்வையை தாழ்த்த சொல்லுது இஸ்லாம். உங்களுடைய பார்வைகளை தாழ் இதுதான் பார்வையை தாழ்த்துறது. பார்வையை தாழ்த்துறேன்டா நிலத்தை பார்த்து நடக்கிறது இல்லை. பார்வையை தாழ்த்துறதுக்கு இஸ்லாம் சொல்கிற வழிமுறையை பாருங்கள், எவ்வளோ அழகான வழிமுறைன்னு பாருங்கள். இதை போல் ஒரு டீசெண்டாக டிசிப்ளினாக எந்த மார்க்கத்திலேயும் சொல்லி கொடுத்துருக்குமா, கொடுத்துருக்காத அளவுக்கு நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால், அந்த இடத்துல வந்து பெண்கள் இருந்தால் அல்லது ஒரு வீட்டில் பெண்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க இருந்தால், பொம்பளைக்கு சலாம் சொல்லிடக்கூடாதுன்னு நம்மகள் அஸ்தோஃபிர்லாண்டுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யார் இருக்குன்னு கேட்டு, வாலைக்கும் சலாம், இந்த நாங்கள் இருக்கிற பவர் இல்லை, நீங்கள் வேற ஒரு நேரத்தில் வாங்கன்னு பெண்கள் யாரோ சொன்னால் அஸ்தோஃபிர்லாம் அஸ்தோஃபிர்லான்ட்டு போவான். ஏ பொம்பளைக்கு சலாம் சொல்லிட்டோம், இது ஹராமு என்றான். சலாம் என்றால் என்ன, ஆம்பளைக்கும் வேணும் பொம்பளைக்கும் சலாம் வேணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். பெண்களுக்கு அப்போ சாந்தி தேவையில்லையா? இவங்க காட்டுற இந்த நடைமுறையில் தான் முஸ்லீம் அல்லாதவங்க வந்து பெண்களை வந்து இஸ்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தில் காட்டுறாங்க. நாங்கள் எதை பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் பொய்யாக சொல்கிறோம்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கெல்லாம் இஸ்லாம் உரிமை வழங்கியிருக்குது, அவங்களை இஸ்லாம் மட்டம் தட்டலை, அவங்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்துருக்குதுன்னு நாங்கள் பேசினா எப்படி எங்களை காட்டுறாங்க தெரியுமா? இவங்க பொய்யா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. நடைமுறையில் பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள், பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கண்டு ஃபோட்டோக்கள்லாம் போட்டு போட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் நம்ம சமூகத்தில் ஒரு அளவில் கூட இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் மாறணும். பெண்கள் பேசவே கூடாது, எல்லா கூத்துக்குமாலையும் போட்டுவாங்க. சலாம் அரபுல சலாம் சொல்லி கொள்றது வேணான்றுவாங்க. இப்படி சொல்லலாமான்னு கேட்டால் அதை நாங்கள் தாராளமாக சொல்லலாம். சும்மா போகிற வேற ஒரு தனியாக ஒரு பொம்பளை புள்ள போகுது, மைனி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறது இல்லை. அது வந்து இஸ்லாம் அது டீசெண்டாக சொல்லலை. உனக்கு என்ன தேவை இருந்துச்சு மைனியோட பேசுகிறோம், மைனியா உண்மையிலே உனக்கு என்ன தேவை வந்துச்சு? அது ஒரு ஹஜ் நபி தானே, உன்னோட மஹ்ரம் இல்லாத ஒருத்தர் தானே, எதுக்கு தேவையில்லாம யாரோடையும் தேவைக்கு பேசலாம், யாரோடையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. இந்த அடிப்படை தேவைக்கு பேசுங்க. அந்நிய பெண்களாக இருந்தால் தேவைக்கு பேசுங்க, தனிச்சு இருக்காதீங்க. சைத்தான் பூந்துருவான், மூணாவதால சைத்தான் வந்துடுவான். பேசலாமா கதைக்கலாம் வேண்டாம், பேசலாம் கதைக்கலாம். தேவையை அடிப்படையாக கொண்டு, அவசியமற்ற தேவைகள் இல்லாமல், வார்த்தைகளில் ஆபாசம் இல்லாமல், சீர்குலைவுகள் இல்லாமல், வளைவுகள் நெளிவுகள் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலைன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நிஸ்வத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையை கடந்து செல்வாராக இருந்தால், ஃபஸல்லமா அலைனா, நமக்கு சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு வருது. யார் சொன்ன சலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே இந்த ஹதீஸை காட்டினோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரசூலாவுக்கு சிறப்பு சலுகை, ரசூலாவுக்கு ஹாஸான சட்டம்ன்றுவாங்க, ரசூலாவுக்குரிய தனி சலுகை, மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லையில்லாது, ரசூலா இறை தூதர்ன்றதுனால எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம்ன்றுவாங்க. அப்படி கிடையாது, ஹாஸான சட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரிய சட்டமாக இருந்தால் அதுக்கு தனியாக ஆதாரம் வேணும். இது ரசூலாவுக்குரிய சட்டம் தான் என்பதற்கு ஆதாரம் வேணும். இப்படி ஆதாரம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்களும் அந்த நடைமுறையை பின்பற்றலாம் என்றது விளங்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு புடவையை பிடிச்சி மறைச்சு கொண்டிருக்கிறாங்க ரசூலை குளிக்க காட்டிலும். அந்த மறைவை எப்படி கடைப்பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்களா, ரசூலோட வீடு பங்களா வீடா? ஏன் கேட்பாங்க, நீங்கள் எப்படி தனியாரைய குழந்தைகளுக்கு ஒதுக்க சொல்கிறீங்க, எப்படி தனியாக வைக்க சொல்லுங்க, நம்ம வீடு பங்களாவான்னு கேட்பாங்க. ரசூலாலும் பங்களாவில் வாழலை, சாதாரணமாக தான் ஒரு குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. மறைவை எப்படி ஏற்படுத்தி கொண்டாங்கன்னு விளங்குதா? இந்த மாதிரி ஏற்படுத்துங்க, ஒரு புடவையை போடுறாங்க, ஃபாத்திமா ரலி எல்லாம் பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க, கட்டுறதுக்கு கூட இடம் இல்லை, பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்க. அப்போ வந்து சலாம் சொல்கிறாங்க ரசூல்லா கிட்ட, ரசூலாவை சந்திப்பதற்காக சலாம் சொல்றாங்க. ஃபஸல்லம் து, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னேன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மன் ஆதிஹி, இவங்க யாரு, யாரு சலாம் சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுது, உம்மு ஹானி பின்து அபி தாலிப், அபு தாலிபுடைய மகள் உம்மு ஹானி தான் வந்திருக்கிறேன். அப்ப ரசூல்லாவுடைய சாச்சாவுடைய மகள் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்கிறாங்க. ரசூல்லா வந்து குளிச்சுட்டு வந்து சலாத்துக்கு பதிலையும் சொல்லி, வாங்க வருக வருகன்னு அவங்கள வரவேற்று உட்கார வச்சாங்கன்னெலாம் வருது. இது ஒரு பெண் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூல்லாக்கு சலாம் சொல்லி இருக்கிறாங்கன்ட்டு விளங்குதா? ரசூல்லா பெண்களுக்கு சலாம் சொல்கிறது ஹாஸான சட்டம் என்றாங்க.
பெண்கள் ரசூல் சல்லாத்துக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மகரமான ஆள் கிடையாது. சாச்சாவுடைய மகளை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு தடைன்றலாம் நம்ம ஆக்கள் சமூகத்தில் சட்டம் வச்சிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மகரமான ஒரு நிலையில் ரசூல் சல்லாத்துக்கு சலாம் சொல்லியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி வருது, வெள்ளிக்கிழமை நாளில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வக்குன்னா தன்சரிஃபு மின் சலாத்தில் ஜும்ஆத்தி, நாங்கள் ஜும்மா தொழுகையை தொழுந்து விட்டு திரும்பும் பொழுது பத்து சல்லிமு அலைஹா, ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்க எங்களுக்கு கஞ்சி தருவாங்க, அந்த பெண்மணிக்கு நாங்கள் எல்லாரும் சலாம் சொல்லுவோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் அவங்க ஒரு மூதாட்டி தான், ஒரு மூதாட்டியாக இருந்த ஒரு பெண்மணி தான், அவங்க ஜும்மா தொழுந்துட்டு போகிறவங்களுக்கு ஜும்மாக்கு பிறகு ஒரு அலாதியாக ஒரு பசி வந்துருமே, அந்த பசியை தீர்த்து கொள்றதுக்காக ஒரு பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு சதகா பண்ணியிருக்கிறாங்க, கஞ்சி கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இதை இதை நாடியே ஜும்மா தொழுந்து அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போவாங்க, மூதாட்டியோட வீட்டுக்கு போவாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சலாம் சொன்னதாக வருது நாங்கள் செய்தியில் பார்க்குறோம். இதை வந்து மூதாட்டிகளுக்கு சலாம் சொல்கிறாமன்றதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சமூகத்தை பக்குவப்படுத்தினாங்கடா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கடைசி நேரத்தில் மரண தருவாயில் இருக்கிறாங்க, ஒருத்தன் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொல்றானே தொழுகையில் இமாமத் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு கத்தி எடுத்து குத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரொம்ப ரத்தம் வெளியேறி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாய்க்கு வராங்க. இந்த நேரத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்குது, அவங்களோட வரலாறு நீங்கள் தனியாக நாங்கள் பார்க்கணும், ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு சம்பவங்கள் அவங்களோட வரலாறு இருக்குது. உண்மையிலே ஒரு கிரேட் மேன் அவர். அப்போ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி டைமில் சொல்கிறாங்க, அப்துல்லாவை கூப்பிட்டு எனக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்ட்டு பாரு அப்படின்றாங்க. ஆட்சியாளர், நம்ம ஆக்கள் வந்து மக்களை கடனக்காரனாக்கி தான் போகிறாங்க, ஆட்சியாளர் கடனில் இருக்கிறாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்படி சிறப்பான ஆட்சி என்றும் பாருங்கள். அப்போ எவ்வளோ கடன் இருக்குதுன்ட்டு கேட்ட நேரத்தில் இன்னென்ன அளவுக்கு இருக்குது, அப்போ இப்படி இப்படியெல்லாம் அதை அடைச்சிடலாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன்றாங்க. அப்போ இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போங்க, சின்னொரு ஆசை அதை நிறைவேற்ற சொல்கிறாங்க மௌத்தா போகிற டைமில். ஃபகுல் தக்ரவ் உமர் இப்னு கத்தாப் அலைக்கி சலாமு, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறதாக போய்ட்டு சொல்லுங்கள். யாருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்னுடைய சலாத் எத்தி வைங்க. எத்தி வச்சுட்டு சும்மா சல்ஹா, பிறகு அவரிடம் ஒரு விஷயத்தை கேளுங்கள். என்ன விஷயம்? நான் வந்து ரசூலுல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் வலது புறத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இடது புறத்தை வந்து எங்கள் யாருக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு தனக்காக ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. கபருலையும் நெருக்கமாக இருந்துடணும், எப்படி கணவன் மனைவின் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் ரசூல்லாவுடைய திருமணத்தை வந்து எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, ரசூல்லா பலவந்தமாக யாரையோ வந்து கடத்தி கொண்டு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு சிறுமியை வச்சு கொண்டு வாழ்ந்த மாதிரி வாழ்க்கையை காட்டுறாங்க. மௌத்தா போன போகிற கபர்லையும் பக்கத்தில் நான் தான் இருப்பேன்ன்ற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லாவை விரும்பினாங்க. தெரியாமல் என்ன செய்கிறாங்க? இந்த விமர்சனங்களை பண்ணுறாங்க. அப்போ இடது பக்கத்தில் என்னுடைய கபர் தான் இருக்கணும் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூல்லாவுடைய கபருக்கு பக்கத்தில் இருக்கணும் என்ற அந்த விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அந்த பெர்மிஷனை கேட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் திரும்ப மௌத்தா போகிற டைமில் கூட திருப்பி ஒருக்கா கேளுங்க அப்படின்றாங்க. அப்படி கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு பரவாயில்ல, உமருக்காக வேண்டி நான் என்னுடைய இடத்த விட்டு கொடுக்குறேன். அவங்க பாருங்க, என்ன ஆசையாக இருந்தாலும் இன்னொருத்தருடைய தேவை ஆசை என்று வரும்பொழுது அதுக்கு முன்னுரிமை வழங்கி தன்னுடைய தேவைகள் ஆசைகள் என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளே போட்டு கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமான நிலையில் சஹாபாக்கள் இருந்ததாக விளங்குது. அப்போ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெர்மிஷன் கொடுக்கப்படுது. அப்போ இங்கே சலாம் சொன்னதாக வருது. இதில் இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த மேட்டருக்கு போகிறேன். இங்கே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்துல்லாக்கு இப்போ நான் சக்கராத்தில் இருந்து கேட்குறதுனால அவங்க கொஞ்சம் எமோஷன் ஆகி கூட ஓகே சொல்லிடலாம், எதுக்கு நான் மௌத்தா போன பிறகு திரும்ப ஒருக்க போயிட்டு கேளுங்க அப்படின்றாங்க. என்ன தலைவர் என்று பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் தலைவர்கள்டா, எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் என்று பாருங்கள். அவர் நினச்சா என்ன போய்ட்டு அடக்காங்கன்னு ஆர்டர் போடலாமா இல்லையா? ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. கபரில் கூட அடுத்தவண்ட ஆட்டையை போட்டக்கூடாதுன்றதில் இருக்கிறாங்க. கபரில் கூட எனக்கு அடுத்தவண்ட பெர்மிஷன் இல்லாமல் வேணாம், மையத்தை அடக்கிற 6 அடி நிலம் கூட வேணான்றாங்க, அடுத்தவண்ட பெர்மிஷன் இல்லாமல் அடக்கம் செய்யப்பட போகுது அவ்வளோதான், அதுவும் வேணான்னு நிற்கிறாங்க. இமோஷனில் இப்போ சொல்லலாம், திரும்ப ஒருக்கா நீங்கள் மையத்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்க போய் கேளுங்க. அப்போ வந்து சில நேரம் மனம் மாறி இல்லை நான் தான் நிற்கணும் என்று சொன்னால் விட்டு கொடுத்துருங்க, என்ன வேற எங்கேயாவது அடக்கம் செஞ்சுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு இருந்ததாக வருது. இதில் என்ன வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொன்னதாக வருதா இல்லையா?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வந்து சலாம் சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு. அது மலக்கு சலாம் சொன்னாங்கன்ட்டு அதுவும் வேணான்டுவா. இவங்களுக்கு எப்படியாவது பெண்களுக்கு சலாம் சொல்லிடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கிறாங்க. எத்தனை ஆதாரத்தை காட்டினாலும் இந்த செய்திகள் எல்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம் என்று வருது. வீட்டொன்றுக்கு போனால் யார் இருந்தாலும் சலாம் சொல்லிடணும். பொம்பளையில் இருந்ததுனால அஸ்தவபிரலாண்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் பெண்களாக ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க ஒரு சபையில், அந்த பெண்கள் கூட்டமாக இருக்கிற சபைக்கு இவர் என்ன செய்யக்கூடாது, உடச்சுட்டு கொண்டு உள்ளே போயிடக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கொண்டு போயிடக்கூடாது. பெண்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய சபையாக இருந்தால் சலாம் சொன்னாலும் அனுமதி கேட்டாலும் நீ நுழையாதேன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே தான் பெண்களாக இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேலை அங்கே, ஏதாவது இருந்து அங்கேருந்து ஒருத்தரை வெளியே வர சொல்லி உன்னை வேலையை சொல்லிக்கோ. பெண்களே கூட்டமாக இருக்க செலவங்க இருப்பாங்க, ஆண்களில் ஆம்பளோட பழக மாட்டாங்க. பொம்புளில் இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே ஊடுருவான், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பான். பொம்புளில் இருக்கிற இடத்துல அவனுக்கு கெட்ட எண்ணம் கூட இருக்காது, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பொடியனா இருக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஏதோ அந்த பெண்களுடைய சகவாசம் தான் கூடையாக தேவைப்படும். இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் மரணடியாக வருது. ரசூலா சொல்கிறாங்க, ஈயாக்கும் வத்து ஹூலி அல நிசா, பெண்கள் சபைக்கு வந்து உங்களை நுழைவதை உங்களை எச்சரிக்கிறேன்றாங்க. அப்போ ஒரு சாபி கேட்குறா, யார சூழலா அப்பறம் ஆய்த்தல் ஹம்வ, மனைவியுடைய நெருங்கிய உறவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதாவது மைனி மச்சானோட பேசுறதை கதைக்கிற என்னன்னு கேட்குறாங்க. ரசூலா சொல்கிறாங்க ஒத்த வார்த்தையில், அல் ஹம்வல் மவுத்த, அந்த நெருங்கிய உறவு தானே மவுத்துன்றாங்க ரசூலா. ரத்த உறவாக இருந்தால் நெருங்கிக்கோ, ரத்தம் அல்லாத திருமண உறவுல உனக்காக திருமணத்துக்கு தடுக்கப்பட்டவள் என்றதனால மகரமாகவில்லை. உன்னுடைய மனைவி மரணித்து விட்டால் மைனியை முடிச்சு கொள்ளலாம் உனக்கு. அப்போ ஒரு கெப் இருக்கணுமா இல்லையா, அந்த சபைக்குள்ளே நீ போய் தேவையில்லாமல் நுழையாதே, அது மௌத்துக்கு நிகரானது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் திருமண காலங்களில் பார்ப்பீங்க, முஸ்லீம் வீடுகளில் திருமணம் என்று நடத்துவாங்க. சர்வ சாதாரணமாக இந்த குஜராத் இந்த திருமண முறைகளில் இருக்கிற எல்லா கூத்துக்களையும் இங்கே கொண்டு வந்து நிறைய அட்டகாசம் பண்ணுறாங்க. இந்த பிரைட் டு பி என்ற ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க, நான் ஒரு மணமகளாக போகிறேன் என்று சொல்கிறாங்க. இப்படி போகிறேன் என்று சொல்லலாமா, அடுத்த செகண்டில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றா மையத்து தான் ஆக போகிறேன். பிரைட் டு பி என்றது உண்மையோ இல்லையோ, ஜனாசா டு பி என்றது உண்மை தானே, மௌத்தாக போகிறது உண்மை, அதை கொண்டாடுவோமா யாராவது, இதை பார்க்குறோம். அடுத்தது அனிவர்சரி அது இது நிறைய ஃபங்க்ஷன்கள் நடத்தி அந்த ஃபங்க்ஷனுகளுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் எல்லாம் சகஜமாக கலந்து கொள்ள வச்சு நிறைய ஃபித்னாக்கள் செய்கிறத பார்க்குறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு வீட்டில் செலவங்களுக்குதான் மனநோயாளிகள் வீடுகளை எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கறது இருந்தால் கள்ளத்தனமாக காம கொடூரர்கள் எட்டி பார்க்கறதும் இருக்குது. சிலவங்க சும்மா போனாலும் இப்படி எட்டி பார்ப்பாங்க. ரசூலா இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாவை வந்து ஒருத்தர் எட்டி பார்க்குறாங்க, ரசூலா என்ன பண்ணுறாங்கன்ட்டு, ரசூலா வந்து எப்படி கழிவறைக்கு போகிறாங்க, ரசூலா என்ன செய்கிறாங்க, தலைமுடி வாடுறதெல்லாம் இவர் வீட்டில் வந்து ஓட்டில் ஒரு ஒட்டை ஒண்டை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ரசூலோட வீட்டில் எப்படிப்பட்ட சாபாக்கள்னு பாருங்கள். ரசூலா ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் ரசூலா சொல்கிறாங்க, இத்தலாக ரஜுலுன் மின் ஜுஹுரின் ஃபீ ஜுஹுரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலாவுடைய வீட்டில் ஒரு ஓட்டை ஒன்றில் வந்து ஒரு மனிதர் எட்டி பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லவ் அலமு அன்னக தன்லுரு, நீ மட்டும் என் வீட்டை வந்து எட்டி பார்க்கறத நான் அப்போ கண்டிருந்தேன்னு சொன்னால் அவனுடைய விஷயத்தில் உங்களோட கையில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து நீங்கள் அவனோட கண்ணை பறிக்கிறீங்க, அதனால் அவனுடைய பார்வைகள் போகிறது. லம் யக்குன் அலைக ஜுனா, இதனால் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் என்றாங்க ரசூலுல்லா. இஸ்லாமிய அரசாங்கத்தில் இஸ்லாமிய நாட்டுக்குள்ள இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து எட்டி பார்க்குறான், என்னத்துக்கோ பார்த்துட்டான், பெர்மிஷன் இல்லை, பெர்மிஷன் இல்லாமல் பார்த்துட்டான்டா, நாங்கள் என்ன செய்யலாம், குச்சி ஒன்று எடுத்து அவன்கிட்ட கண்ணை பறித்து எடுத்துடலாம். அவ்வளவு டேஞ்சரஸான வேலை, இப்படி ஒழுக்கத்தோட பவுண்டரியை பாருங்கள். அதுக்காக இங்கே போகிற வார ஆக்கள்டெல்லாம் கண்ணை பறிச்சிங்கன்னா நீங்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க, நம்ம நாட்டில் செஞ்சிடக்கூடாது. இஸ்லாம் இப்படி தடுக்குது, இது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் குற்றம் பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு எதுக்கு காட்டுறாங்கன்றா பாரதூரம், அந்த வெட்டி பார்ப்பது பாரதூரம். அதுக்காக சொல்லுது, அடுத்தவன் கண்ணை பறிக்க சொல்லலை, ஆனால் கண்ணை பறித்தாலும் குத்தமாகாதேன்டா, அவன் தான் வீட்டுக்கு உரிமையாளர், அவன் தான் அவனுடைய வீட்டை பாதுகாக்கணும், வீட்டுடைய அவுரத்தை அவன் தான் பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிற ஒன்று. வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, வந்தால் கேட்குறோம் நாங்கள், யார் வந்தீங்க, நான் தான் வந்தேன், நான் தான் வந்தேன்டா,
யார் என்று சொல்லணுமா இல்லையா? பேரை எங்கட பேரை எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வெக்கம் வருது. ஏன் வருதோ தெரியல. கட்டவண்ட பேரெல்லாம் வள வள கொல கொலன்னு சொல்லுவோம். உங்க பேர் என்னன்னு கேட்டா கொஞ்சம் ஒரு விதமான வெக்கத்தோட தான் பேசுவாங்க. குறிப்பாக வீட்டு வாசல்களுக்கு, அடுத்தவங்க வீட்டு வாசலுக்கு போய் யாரு அல்லது உங்க வீட்டிலேயே நீங்க பெல் அடிக்கிறீங்க யாருன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து உங்களோட பேரை சொல்றதுக்கு, நான் அப்துல்லா, நான் அப்துல் ரஹ்மான், நான் முகமது, நான் ஜிஃபிரி, நான் குஃபிரி என்று சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்னது ஒரு விதமான வெக்கம். பேரை சொல்லணும். ரசூல்லாவுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வரார். வந்து ரசூல்லாவுடைய வீட்டில் வந்து அனுமதி கேட்குற நேரத்தில் ரசூல்லா கேட்குறாங்க வந்து, யார் மன்ஹாதா, அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், குல்து அன, நான் என்று சொன்னார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, கால அன அன, இன்னும் நான் நான் அப்படின்றாங்க. இன்னும் நான் நான் பேரை சொல்லுன்றாங்க. ரசூல் சொல்லுறது பேரை சொல்லு, அப்போ தான் எனக்கு விலங்கு ஒன்று உள்ளே எடுக்கணுமா வேணாமா, இல்லை நான் முடிவு எடுக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்ல சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு பயணத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னால், நாங்கள் வந்து திரும்ப தாராளமாக வந்துடுவோம் வீட்டுக்கு. ஆனால் அப்படி எங்கள் வீடு தானே, எதுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டெல்லாம் வரணுமென்ற மாதிரி நாங்கள் நினைப்போம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. நீங்கள் ஒரு பயணத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயமாக வீட்டுக்கு திரும்பும் பொழுது திரும்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டாக இருக்க அதை அறிவிப்பு செய்யணும், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்றதை சொல்லணும். இது வந்து நிறைய கவனிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா அத்தால அஹதுக்குமுல் கைபத்தை ஃபலா தத்ருக் அஹ்லஹு லைலன். நீங்கள் உங்களோட பயணம் ஒன்று ஏதாவது போயிட்டு இருந்தா, நீங்கள் வீட்டுக்கு திரும்பும் பொழுது இரவு நேரத்தில் நீங்கள் திடீரென்று வீட்டுக்குள் வராதீர்கள் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து பயணத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ரசூல் ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, பள்ளிவாசல் இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் ஒரு சஹாபி, சில சஹாபாக்கள் வந்து வீட்டுக்கு இரவு நேரத்தில் அவசரமாக போகணும் என்று சொல்லும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க, அம்ஹிலு, நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க, அத்தா ததுகுலு லைலன் ஐ இஷான், இது வந்து இந்த இரவு அல்லது இந்த இரவு பொழுது நீங்கள் வந்து கடக்கும் வரைக்கும் நீங்கள் இங்கே தங்குங்கள், நீங்கள் வந்து திடீரென்று உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க, இது வந்து நல்ல மில்லைன்றாங்க. இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதா தஹல் தலைலன் ஃபலா ததுகுல் அலா அஹ்லிக, பகல் நேரத்தில் பிரச்சனை கிடையாது, இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறதாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து வீட்டுக்கு நுழையாதீங்க. அஸ்தா தஸ் தகஜிதல் முகீபத்தை, நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அலங்கோலமாக இருக்கக்கூடியவங்க, அவங்களோட உடம்புல வந்து சவர கத்தியால் அவர்களுடைய ரோமங்களை பறித்து கொண்டு அவர்களை தூய்மைப்படுத்தி கொள்ளும் வரைக்கும் அவங்க அலங்கோலமாக இருந்து தலை வாராத கோலத்தில் இருந்து அவங்க தலைகளை வாரிக்கொண்டு அழகான ஒரு கோலத்துக்கு மாறும் வரைக்கும் நீங்கள் உடனடியாக போயிடாதீங்க. சில நேரம் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே உடனடியாக போனீங்கன்னா சில துரோகங்களையும் நீங்கள் உடனடியாக கண்டு விடுவீர்கள். அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துமா இல்லையா? தப்பு நடக்கிறதை இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கலை. வீட்டில் வந்து மனைவி இருக்கிறாள், நாங்கள் ஒரு பயணம் போகிறோம், இரவு நேரத்தில் நாங்கள் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் காணக்கூடாத காட்சிகளை நம்ம கண்டுட்டோம் என்று வைங்களே, காலம் முழுக்க நமக்கு அது வந்து உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இல்லாமல் அதுக்காக துரோகங்கள் அனுமதிக்கிறேன் அர்த்தம் இல்லை. ஒருத்தர் துரோகம் செய்யக்கூடாது, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்யக்கூடாது என்றாலும் நீங்கள் வந்து துருவி துருவி ஆராயிற மாதிரி, அடுத்தவண்ட பின்னாடி போய் அவன்ட விசாரிக்கிற மாதிரி இது ஆவிக்கு ஆகிவிடக்கூடாதுன்றதுக்காக, சந்தேக பார்வையோடு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடாது என்பதற்காக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்காக உங்கள் மனைவி தயாரித்து கொண்டிருப்பால். நிறைய மேலைய நாடுகளில் நிறைய விவாகரத்து நடக்குது தானே, இதுக்கு மெயின் காரணமே வந்து இதுதான். திடீரென்று வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க, போனால் கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்கள் வந்து சிக்கிறாங்க. நிறைய விவாகரத்து துரோகம் செய்கிற மனைவிமார்களும் தப்பு தான் செய்கிறாங்க, துரோகம் செய்கிற கணவன்மார்களும் தப்பு தான் செய்கிறாங்க. அதே போல் ஒரு தவறு தான், ஒருத்தர் தவறு செய்கிறால் அவரோடு அதை மறைச்சி கொண்டு இருக்கிறாள்னு வைங்களே, நாங்கள் அதை போய் துருவி ஆராய்ந்து பிடிச்சு கண்டுபிடிச்சு எடுத்து அதை பிரச்சனையாக்கி அதை விவாகரத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களோட வாழ்க்கையில் சிறிய சிறிய அளவில் தவறுகள் நடக்கலாம், அந்த தவறுகளை ஆதரிப்பதாக இல்லை, ஆனால் அதை கிளறி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் நொந்து போயிடாதீங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாதீங்க, டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க, நீங்கள் உங்களுடைய மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க, சங்கடத்துக்கு உள்ளாகி கொள்ளாதீங்க, அதனால் வாழ்க்கை பூராக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதற்காக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்றாங்க ரசூலுல்லாஹ்.
இதுவும் வந்து ஒரு ஒழுக்கத்தில் உள்ள உண்டு. இந்த காலத்தில்னால் நீங்கள் பயணங்கள் போகிறதா இருந்தாலும் வாகன வசதிகள் இருக்குது, தொலைத்தொடர்பு சாதனம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஆள் அனுப்பி தான் சொல்லணும் வந்தே இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இரவு நேரத்தில் திடீரென்று போகாமல் ஏனென்றால் இப்போ காலை நேரத்தில் போங்க, அல்லது மெசேஜை கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ற மெசேஜ் ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பிட்டு போயிருங்க என்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வழியை காட்டுறாங்க. இதுவும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள், நிறைய ஒழுக்கங்கள் ஒரு வீட்டு அமைப்பில் இஸ்லாம் எப்படி இருக்கணும்னு நமக்கு கற்றுத்தருது இன்ஷா அல்லாஹ். இது போன்ற விஷயங்கள் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய ஜும்மாக்களில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இறைவனுடைய திருப்தியை பெற்ற நல்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.